ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைனிது. இன்னைக்கு நம்ம சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறோம். இது பேச்சுலர்ஸ்க்கு, புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு, தனியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். டைட் கிரேவி மாதிரி சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரட்டி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு வாணலியை வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதில் 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நீலவாக்கில் கட் பண்ண 1 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் லைட்டாக கிளறி விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம போட்ட மசாலா பொடியெல்லாம் லைட்டாக மட்டும் வதங்கணும். ரொம்ப வதங்க விட்டீங்கன்னா கசப்பு தெரியும். இது கூட நீலவாக்கில் கட் பண்ண 1/2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயத்தில் எண்ணெய் கோட்டு ஆற மாதிரி புரட்டி விடுங்க. இப்போது நம்ம மெரினேட் பண்ண சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமுக்கு கொண்டு வந்துடுங்க. நாம் ஏற்கனவே உப்பு சேர்த்ததால் இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம், தேவைப்பட்ட பின்னாடி சேர்த்துக்கோங்க. சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வேகும், அதனால் தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இடையில கிளறி மட்டும் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடுங்க. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 1 கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் சைட் டிஷ் ரெடி. இதை விட ஈஸியாக சிக்கன் பண்ணவே முடியாதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப எம்மியாக இருக்கும். அப்புறம் என்னங்க, ஆசையாக சமைச்சு அன்பா பரிமாற, சுவை இனிதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.